குறைந்த விலையில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்யவும் அக்சசரிஸ் வாங்கவும் ஆல்ட்ரஸ் ரோட்டில் உள்ள AK-47 வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற நியூஸ் யாரை பற்றினது அப்படின்னு சொன்னால், தல அஜித்தோட வலிமை படத்துக்காக ரசிகர்கள் காத்து காத்துக்கிட்டு இருந்து இப்போ வலிமை படம் வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகத்திலே இருக்காங்க. ஸோ May 1 அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் போனி கபூர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ கோவிடோட செகண்ட் வேவ் வந்து அதிகரிச்சுட்டு வரதால இப்போ அந்த அது வந்து போஸ்ட்மார்ட் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது அப்டேட் எல்லாமே வந்து போஸ்ட்பான் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ வலிமை படத்துக்காக மட்டும்தான் தல ரசிகர்கள் இப்போ காத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. மற்ற ரசிகர்கள் எல்லாருமே வந்து எனக்கு பிடிச்ச நடிகர்களோட படத்தோட அப்டேட்லாம் கிடைச்சிட்டு இருக்கு, பட் வந்துட்டு உங்களோட தலையோட வலிமை படத்தை பற்றின அப்டேட் மட்டும் தான் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் தல அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து மனசு இனிமே பெரிய வலியை கொடுக்குது அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வலிமை படத்தை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்துட்டு ஒரு பிரபல நடிகர் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இந்த பிரபல நடிகர் அப்படின்னு பார்த்தோம்னா R.K.Suresh அவர்கள். இவங்க வந்துட்டு நடிகர் மட்டும் கிடையாது, தயாரிப்பாளன் கூட அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ வலிமை படத்தை பற்றின அப்படி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, வலிமை படத்தில் தல அஜித் சில அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டன்ட் காட்சிகளை நடிச்சிருக்கிறதாகவும், வலிமை படம் அவரோட கெரியரில் ஒரு முக்கியமான டேர்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வலிமை படம் ரசிகர்களை மீண்டும் ரசிகர்களை திரையரங்குகளுக்கு கொண்டு வர படமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா, பிரபல நடிகரின் தயாரிப்பாளருமான R.K.Suresh அஜித் அவர்களோட தீவிர ரசிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதை வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஆல்ரெடி வந்து தல அஜித் ரசிகராகவே பில்லா பாண்டே அப்படிங்கிற படத்தில் வந்து நடித்து தூள் கலப்பியிருப்பாங்க. ஸோ இப்படி R.K.Suresh அவர்கள் வந்துட்டு தல அஜித்தோட ரசிகராக இருக்கிறதால இந்த மாதிரியான ஒரு அப்டேட் கொடுத்ததால இப்போ வந்துட்டு தல ரசிகர்கள் கொஞ்சம் குஷியாகவே இருக்காங்க. பட் இருந்தாலும் அப்டேட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிற நியூஸ் யார் பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா, பிக்பாஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு சில பேர் வந்து நம்ம கண் முன்னாடி வந்து நிற்பாங்க. அதுவும் பிக்பாஸ் Season 1 அப்படின்னா அது ஸ்கிரிப்டடே கிடையாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்குமே நிறைய பேர் சொல்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு மேக்கப் போட்டுகிட்டே இருப்பாங்க எனி டைம் அப்படின்னு சொன்னால் அது ரைஸாக அவங்கள தான் சொல்லி ஆகணும். ஸோ தூங்கிட்டு இருப்பாங்க, மேக்கப் எனி டைம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி ரீசெண்டாக அவங்க ஒரு சர்ச்சையில் வந்து சிக்கியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு அவங்களோட ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணுறதாகவும், ஸோ வந்து அவங்கள ரொம்ப வற்புறுத்தி பண்ண வச்சதால அவங்க ஃபேஸ் வந்து வீங்கிடுச்சு, ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் வெளியிட்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸோ அந்த டாக்டர் கூட வந்துட்டு பேட்டி கொடுத்துருந்தாங்க, இதனால தான் இப்படி ஆயிடுச்சு, அவங்க பியர் குடிக்கக்கூடாது பட் இருந்தாலும் குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தையும் வந்துட்டு டாக்டர் மூலமாக வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரைஸ் அவர்கள் வந்துட்டு நார்மல் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மறுபடியும் நீங்கள் வந்துட்டு நார்மல் ஆகிட்டீங்க பட் இருந்தாலும் ஃபேஸில் சில மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது முன்ன விட இப்போ ரைஸா இன்னுமே அழகா இருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது மாதிரி பேக் டு பேக் சினிமா நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.